வேலவன் பின்றாங்க. நிஜமாவே கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு, அஃபோர்டபுளா இருக்கு. அடிக்கடி வாங்க வேலவன் ஸ்டோர் மாஸ். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. வணக்கம். காலையில சேவி கண்டப்பட்டுச்சு, மனசு கஷ்டமா இருந்துச்சு. அதாவது ஒரு கணவன் மனைவியும் முழுவதுமாக புரிதலோடு 100% ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்ந்திருக்கிறார்களா வாழ்கிறார்களா அப்படின்னு கேட்டார். பாசிட்டிவா பதிலே வர்றார். குத்தல் குடசல் அது இது எல்லாம் கலந்ததுதான் வாழ்க்கை. அதோட தான் ஒருத்தர் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதாவது ஜென்ரலாவே யாராவது கணவன் மனைவிகள் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு செய்தி பார்த்தாவே எனக்கு கஷ்டமா இருக்கும். சம்பந்தம் இல்லாதவங்களா இருப்பாங்க. உடனே முடிஞ்ச வரைக்கும் நானும் என் மனைவியும் அவங்க வீட்டை தேடி பிடிச்சு கண்டுபிடிச்சு தேடி போய் ரெண்டு பேரும் ஒன்னா வாழணும்னு ஒரு ஆசையில ட்ரை பண்ணுவோம், முயற்சி பண்ணுவோம். சம்டைம்ஸ் நடக்கும், சில நேரத்தில் நடக்குது. ஒருமுறை 7 ஆண்டுகள் பிரிஞ்சிருந்த கணவன்களையும் கூட சேர்ந்திருக்காங்க. எங்க வீட்டிலேயே திரும்பி மறுமணம் செஞ்சு பதவி செஞ்சு வச்சாங்க. இப்படி சம்பந்தம் இல்லாம யாரோ ஒருத்தர் வாழ்க்கையில் நடக்கும் போதே நமக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நமக்கு நெருக்கமானவங்க நம்ம மனசுல இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும். ஏன்னா அவங்களோட ஜாஸ்தி பழக்கம் இல்லை, பெரிய எந்த விதமான இது கிடையாது. இருந்தாலும் இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் ஒரு சில நினைப்பாங்க. அவங்க லைஃப்லாம் அப்படி நடக்கும்போது, அதாவது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி கவிஞர் கண்ணதாசன் பாடிட்டார் ஒரு படத்துல, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றாலும் விடுவதில்லை. அடுத்த வேண்டாம் அதோட, நமக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி தேடு. நமக்கும் கீழே நம்மோட மோசமா வாழ்றவங்க கோடி பேர் இருக்கிறாங்க, நினைத்து பார்த்து நிம்மதி தேடு. இதைத்தான் இப்ப ரொம்ப சாதாரண மேடைகள்ல எல்லாரும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்லை, பிரச்சனை இல்லைன்னா அது வாழ்க்கை இல்லை அப்படின்னு. எனக்கு என்னமோ என் உள் மனசு, அதாவது காலையில இருந்து இந்த பதிவு போடலாமா வேண்டாமா போடலாமா வேண்டாமா அப்படி யோசனை பண்ணி யோசனை பண்ணி இன்னமும் தெரியல, உள்ள வச்சுக்க முடியாம இந்த பதிவு போட. எனக்கு என்னமோ ஒரு ஆசை, நான் காலையில படிச்ச அந்த செய்தி ஒரு கனவு மாதிரி போயிடணும். இல்ல பொய்யா போயிடணும் கிடையாது. என்னன்னா வாழ்க்கையை எங்க தொலைச்சுமோ அதே இடத்துல பேர்னாதான் வாழ்க்கையோ நிம்மதியோ சந்தோஷமோ பணமோ எந்த இடத்துல தொலைச்சுமோ அதே இடத்துல தேடணும்னா தான் கிடைக்கும். பர்சு போச்சுட்டு ட்ரிபிள் ஏர்ல பேரணும்னா கிடைக்கிறது
யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க, அட்வைஸ் இல்லை. ஒரு நலன் விரும்பியின் குரல். இன்னொரு லோக்கலா சொல்லணும்னா ஒரு ரசிகனின் குரல்.